ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோ நான் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக எடுக்கணும்னு நினச்சிட்டு சுத்தமாக மறந்துட்டேன். இன்றைக்கி தான் ஏதோ டைம் கிடச்சிது, இன்றைக்கி பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ இதுதான் இந்த நார்மல் அந்த ப்ளூடூத் ஹெட்செட்டோட அன்பாக்சிங் வீடியோ. இது வந்து நான் கிட்டத்தட்ட நான் ஒரு வாங்கி ஒரு 10 நாளைக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி தான் டைம் கிடச்சி ஓப்பன் பண்ணும். அதுக்கு முன்னாடி வந்து இதோட ப்ரைஸிங்கை நான் காமிச்சிட்டேன்னா, ஸோ இது ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 167 தான். இந்த ப்ளூடூத் 167 பொறுத்தான் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஒரு நல்ல கவரில் கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடுவோம். ஏன்னா 167க்கு வந்து இது கன்ஃபார்மாக ஒர்க்காக தான் இருக்கணும். பாக்ஸ் இதோ இதுதான் அது பேக்கிங்கு. எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பராக இல்லை, பட் 167 ரூபாய்க்கு நீங்கள் மேலே எதிர்பார்க்க ரொம்ப ஓவர் தான். ஸோ இதுதான் அந்த ஹெட்செட்டை, பார்த்தீங்கனாலே தெரியும். பிளாஸ்டிக் ரொம்ப சீப்பாக கன்ஃபார்மாக இல்லை, 100% சொல்லுவேன். இதான் சார்ஜிங் போர்ட்டு. ஸோ இந்த பக்கம் ஓப்பனிங் இருக்கேன். அதே மாதிரி வந்து ஒரு ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது, நெக்ஸ்ட்டு வால்யூம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் அந்த நெக்ஸ்ட் ட்ராக் இருக்குது. அதே மாதிரி இது வந்து தான் இயர்ஃபோனு. இயர்ஃபோனில் கூடவே எதுவும் பட்ஸ் கன்ஃபார்மாக அவங்க கொடுக்கல, பேக்கேஜில் இவ்வளோ தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஸோ இது மேக்னெட்டிக் ஆல்சோ. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணாத போது நீங்கள் ஜஸ்ட்டு மேக்னெட்டிக் இப்படி வச்சிடலாம். இல்லை பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான வேறு ஃபீச்சர்ஸ் வேறு எதுவுமே இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட் நான் ஆன் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன், பவர் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா பவர் போட்டுட்டு வந்து ரிவ்யூ பண்ணுறேன்னா. ஸோ கன்ஃபார்ம் பவர் இல்லை, ரெட் ஃப்ளாஷ் ஆகி ப்ளூ ஆஃப் ஆயிடுச்சு. ஏன்னா இது ரெட் இருந்தாலே பவர் இல்லைன்னு தான் அர்த்தம். அது இது ஒர்க் ஆகுதான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. இருந்தாலும் நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பவர் செக் பண்ணி போட்டுட்டு நான் ஒரு 1/2 hour 1 hour அந்த மாதிரி போட்டுட்டு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன்னா. இப்போது நான் ஃபுல்லாக சார்ஜ் போட்டுட்டேன் இந்த இதுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆயிடுச்சு நான் சார்ஜ் போடுறதுக்கு. ஓ, இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் எப்பொழுதும் போல் சென்ட்ரல் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும், ஆன் ஆகிடுச்சு. இந்த ரெட்டு வந்து ஃப்ளாஷிங் மோடு வந்து எப்படின்னா உங்களுக்கு ப்ளூடூத்தோட பேர் ஆக போகிறதுன்னு ஒரு இண்டிகேஷன் தான். இப்போ வந்து நம்ம மொபைலில் இதுலேயும் ப்ளூடூத் ஆன் பண்ணிடுவோம். ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இதில் வந்து என்ன நேமில் காட்டுது, ப்ளூடூத் மியூசிக்னு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வேறு நீங்கள் எதுவுமே வேறு எதுவும் போகாதீங்க. ஸோ ப்ளூடூத் மியூசிக்கை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ பேரிங் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான், நீங்கள் வந்து ஒன்றும் அதில் பெரிய டிஃபிகல்ட்டி அந்த மாதிரி நான் ஃபைண்ட் பண்ணலை. ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆனோடனே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் பிளிங்க் ஆகிறது வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ளூ மட்டும்தான் வருது. ஸோ பேரிங்கில் மட்டும்தான் இந்த ரெட் வருது, தவிர நீங்கள் ரெட்டு வந்து பேட்டரி சார்ஜ் இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்கோன்னா பேரிங் அப்போ கன்ஃபார்மாக வருது. ஸோ இப்போ சிங்கிள் வந்து நம்ம ப்ளூடூத் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஜஸ்ட் ஒரு மியூசிக் இதில் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா எப்படி இருக்குன்னு. கன்ஃபார்மாக மியூசிக் வந்து நல்லா தான் இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு வந்து இது இந்த ப்ளூடூத் கன்ஃபார்மாக சூப்பராக தான் இருக்குது. இப்போது மியூசிக்கில் வந்து இப்போ 2-3 ஃபால்ட் இதில் நான் என்ன பார்த்தேன்னா இதோட இயர்பட்ஸ் வந்து உனக்கு அவ்வளோவா சூட் ஆகலை, எனக்கு என் காதில் இது அவ்வளோவா போகவே இல்லை. ஈவன் தட் சவுண்ட் வந்து நீங்கள் வெள்ளே லிட்டில் பிட் கேட்குது, அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா 167 நீங்கள் வந்து ஸ்டில் நாய்ஸு அதே மாதிரி ஷார்ப்னஸ் பேஸ் எல்லாம் கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட கன்ஃபார்மாக வாங்காதீங்க. இது ஒரு ஜஸ்ட் ஒரு நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸில் அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறது, வெளில போகும்போது யூஸ் பண்ணுறது, சில நேரத்தில் வந்து நிறைய டைம் வந்து உங்களுக்கு வெளில போகும்போது மிஸ் பண்ணிடுவோம் அந்த மாதிரி வெளில அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் காஸ்ட்லி ப்ளூடூத் ஹெட்செட் யூஸ் பண்ணிட்டு மிஸ் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதேவே நீங்கள் மெயின் டிரைவரை கன்ஃபார்மாக யூஸ் பண்ண முடியாது.
இதில் சவுண்ட் வந்து கன்ஃபார்மாக நல்லா இருக்குது, ஏன்னா ஃபுல் வால்யூமில் வச்சிங்கன்னா தான் நல்லா இருக்குது. நீங்கள் ஆஃப் வச்சிங்கனாலும் சத்தியமாக கேட்க மாட்டேங்குது. ஏன்னா இதோட இயர்பட் எனக்கு கன்ஃபார்மாக எனக்கு ஃபுல்லாகவே இன்செர்ட் ஆகலை. மேபி இயர்பட் நான் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஒரு ஆஃப் வால்யூமில் கேட்கலான்னு நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இயர்பட்ஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் வாங்கலாமோ, இல்லாட்டி வந்து ஆல்ரெடி உங்கள் ஃபோனில் இருந்த இயர்பட்ஸ் நீங்கள் யூஸ் பழத்தை யூஸ் பண்ணிங்கன்னா அது கன்ஃபார்மாக பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த 167 ருபீஸில் கன்ஃபார்மாக இதை நான் பர்ச்சேஸ் பண்ணலாம், 100%னு சொல்லலாம். நான் இந்த பேடிஎம் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த இதில் வந்து சார்ஜ் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஹாஃப் அன் ஹவர் போடுறதுக்கு சிங்கிள் பாயிண்ட் தான் ஏறுது, சார்ஜ் ஏறுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. நான் இன்னும் ட்ரைனேஜ் எவ்வளோ நேரம் வந்து இதை தாக்கு பிடிக்குது நான் இன்னும் செக் பண்ணி பார்க்கல. நான் அதுவும் உங்களுக்கு பார்த்துட்டு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.